இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? 1974 இந்தியா வசமிருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது. காலம் காலமாக கச்சத்தீவை பயன்படுத்தி வந்த தமிழக மீனவர்களின் உரிமை பறிப்போனது. அங்கு செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கைதாவதும் தொடர்கிறது. இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்துவிட்டது. அப்போது தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதற்கு துணை போனார் என்பதை பிரச்சார ஆயுதமாக பாரதிய ஜனதா கையில் எடுத்துள்ளது. கச்சத்தீவு தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் பெறப்பட்ட விவரங்களை அண்ணாமலை வெளியிட்டிருந்தார். மோடியும் இதுபற்றி பேசி வருகிறார். பாரதிய ஜனதாவின் கச்சத்தீவு பிரச்சாரம் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நெருக்கடியாக அமைந்துள்ளது. அதை சமாளிக்க அருணாச்சல பிரதேசத்தில் சீனா ஆக்கிரமிப்பை மோடி கண்டுகொள்ளவில்லை என திசை மாற்ற முயற்சிக்கின்றன. இச்சூழலில் கச்சத்தீவு பற்றி இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி கருத்து தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு பிரச்சினை 50 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கப்பட்டது. இப்போது அதை பற்றி மீண்டும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியா இலங்கைக்கு இடையில் எந்த சர்ச்சையும் இல்லை. கச்சத்தீவை இலங்கையிடம் வழங்கியது யார் என்பதே இப்போது இந்தியாவின் அரசியல் விவாதமாக இருக்கிறது. கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்பது தொடர்பாக யாரும் பேசவில்லை என இலங்கை அமைச்சர் அலி சப்ரி கூறினார்.